வாங்க 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 அன்பு சொல்லுங்களா. கண்மணிகளே, அன்புக்குரிய மகள் மகளே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சேமமாக, சௌக்கியமாக, சௌபாக்கியமாக, சகல விதமான நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களும் நல்லா நிறைந்திருக்கிறீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக உலகத்தை நியாயம் தீர்க்க, நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அதனால் உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எனக்கு அருமையானே, இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்தி வழங்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் என்னுடைய உள்ளத்தில் இந்த ஒரு எண்ணத்தை வைத்தார். அது என்னவென்றால், குற்றம் இல்லாத இரத்தம் சிந்தப்படுவது, அதோடைய விளைவுகள் என்ன என்று நாம் வந்து பரிசுத்த வேதாகமத்தில், அதாவது சரித்திரத்தில் நடந்தவைகள் நம்ம பின்னோக்கி பார்க்கலாம். சரித்திரத்தில் என்ன நடந்தது, அதை இப்பொழுது தற்காலிகத்தில், அதில் குறிப்பாக நமது தேசத்தில் என்ன நடந்து கொண்டு வருகிறது, அதனுடைய விளைவு என்னவாகும் என்று நம்ம பார்க்கலாம். ஒரு மன்னர் பூர்வ காலத்தில் வாழ்ந்தார் இஸ்ரவேல் தேசத்தில். அவருடைய பேர் வந்து மனாசே. அந்த மன்னர் வந்து கொஞ்சம் மோசமான ஒரு மனிதர், நல்ல தகப்பனுக்கு பிறந்தவர். அவங்க அப்பா இருக்கிறால ஹெசிக்கியா மன்னர், அவர் நல்லா தெய்வ பயம் நிறைந்த ஒரு தெய்வ மனிதர். தெய்வ மனிதர் தான், என்ன விக்கிர ஆராதனை செய்யாதவர். அப்படி செய்த இடங்கள், வழிபடுங்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சி அந்த தேசம் முழுக்க மெய்யான தேவனை ஆராதிக்கக்கூடிய பணிகளெல்லாம் செய்தார், வழிகளை வகுத்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனாருடைய குடும்பத்தில் பிறந்து அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு பிள்ளையை நம்ம பார்க்குறோம், அந்த பிள்ளை வந்து நல்லா ஒழுக்கம் நிறைந்ததாக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவோம், அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க. எங்கள் ஸ்தாபனத்தில் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அண்ணனும் தங்கச்சியும். இந்த ரெண்டு பிள்ளைங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒழுக்கத்தில் நல்லா நிறைஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது பக்தியில் ரொம்ப நல்லா நிறைஞ்சிருப்பாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கும் போதில் எனக்குள்ள ஒரு கேள்வி தோணும், எப்படி இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஸோ ஒரு நாள் அந்த அண்ணனை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஏப்பா எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இவ்வளோ பக்தியாக இருக்கீங்க? அதே ஒரு முறை வந்து எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆராதனை நடந்துச்சு, அதில் அந்த பையனுடைய தங்கச்சி அந்த ஆராதனை நடத்தினாங்க. ரொம்ப அருமையாக அவங்க நடத்தின அந்த ஆராதனை பாடல்கள், அப்புறம் பிரார்த்தனை எடுத்தது மிகவும் அறுசுவைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த பிரார்த்தனை கூட்டம் முடிஞ்சோன்னே அந்த பாப்பாட்ட கேட்டேன், ஏம்மா இவ்வளோ நல்லா நடத்த நீ எங்கே கற்றுக்கிட்ட, யார் உனக்கு சொல்லி கொடுத்தான்னு கிட்டே, எங்கள் அம்மானு சொன்னாப்புல. அப்புறம் அவங்க அண்ணன் கேட்டேன், எப்படி இப்போ தான் சொன்னாப்புல, அவங்க அம்மாச்சி, அவங்க அம்மாச்சி வந்து ரொம்ப பக்தியாக வாழ்ந்தாங்களாம். அவங்க அம்மாச்சி வந்து அவங்க அம்மாவை அந்த பாதையில் வழி நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க பிறந்தாங்களா, இந்த பிள்ளைங்க பிறக்கும் போது அம்மாச்சி இவரோட தான் இருந்தாங்க. ஸோ அம்மாச்சியோடைய மடியில் வளர்ந்த பிள்ளைங்க, அம்மாச்சி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பக்தி நிறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அப்போ இதுதான் காரணம், இன்றைக்கி வந்து அந்த பிள்ளைகள் இருவரும் நல்ல பக்தியாக இருப்பதற்கு அம்மாச்சி அவங்க அம்மா காரணம். அதே போல் எசிக்கிய மன்னர் பார்த்திங்கன்னா நல்ல பக்திமானாக இருந்தவர், வானத்தையும் பூமியும் படுத்த சர்வேஸ்வரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல மன்னராக இருந்தார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மன்னருக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கணும், அதே போல தான் பக்தியாக இருக்கணும். ஆனால் அவருடைய பையன் பாருங்க, அவர் பேர் மனாசே, அதற்கு எதிர்மறையாக இருந்தா பிள்ளை. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், எதிர்மறையாக இருப்பது மாத்திரமல்லாமல் அவர் தேவனுக்கு விரோதமாக அநேக தீய செயல்களை செய்தாராம்.
விக்கிரக ஆராதனைகளை திரும்ப தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார். எதெல்லாம் அவங்க அப்பா இடிச்சு தள்ளி எல்லா விக்கிரகங்களையும் வெட்டி எரிச்சு சாம்பலாக்கினாரோ, இவர் பாருங்க எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துட்டு தேசத்தில் வேறு விதமான வழிபாடுகளை கொண்டு வந்துட்டார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். என்ன செய்கிறாரு? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை மூளை வரையும் இரத்தப்பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். பாருங்க, இந்த மன்னர்கள் ரெண்டு காரியம் பண்ணாராம். ஒன்று, தேவனுக்கு முன்பதாக அக்கிரம சிந்தையோடு அக்கிரம செயல்களை செய்தார். அப்போ அவருடைய செய்கைகள் எல்லாமே அக்கிரமம். அந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தினாராம். அது என்னன்னா, எருசலேம் ஒரு மூளை துவங்கி இன்னொரு மூளை மட்டும், இப்போ அப்படின்னா உதாரணத்துக்கு வட சென்னையிலேருந்து தெற்கு சென்னை வரைக்கும், அல்லது பீச்சிலிருந்து தாம்பரம் வரைக்கும் சென்னையை சொல்கிறேன், அந்த அவ்வளோ நீளத்துக்கு எருசலேம் முழுக்க இரத்த வெள்ளத்தில் இருக்கும்படியாக அவர் செய்தாராம். இப்போ ஒரு எதிரி நாட்டு படையெடுக்க வராங்க, அவங்கள சுட்டு கொள்வது வந்து தர்மம், அது யுத்தத்தின் தர்மம் இல்லைங்களா? பரிசுத்த வேதாகமத்திலையும் அதே தர்மம் என்று தான் சொல்கிறது. ஆனால் இங்கே குற்றம் இல்லாத மனிதர்கள், அப்படின்னா இன்னசன்ட் பிளட் அது சிந்தப்பட்டிருக்குது. அதை நான் வாசிக்கையில் எனக்கு பூர்வ காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது முதல் முதலாக இந்த பூமியில் ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். என்னவென்றால், ஆதி மனிதன், நம்ம ஆதி பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள், அவர்களுக்கு ரெண்டு புத்திரர்கள் பிறக்கிறாங்க, காயின் ஆபேல். அப்புறம் அவங்களுக்கு அநேக பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்காங்க, ஆனால் அந்த பிள்ளைகளோட பேர் எழுதப்படலை. ஏனென்றால் முக்கியமான நிகழ்வுகள் மாத்திரம்தான் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஸோ இந்த ரெண்டு பசங்களில் இந்த சின்னவர் தான் ஆபேல். அவர் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவர். அந்த காலத்தில் ஆடு இருந்தது, மாடு இல்லை. ஸோ ஆடுகளெல்லாம் மேய்க்கிறவர். இந்த பெரியவர் இருக்கிறார்ல காயின், அவர் வந்து அந்த விவசாயி. இப்போ வந்து பலி செலுத்தணும் தேவனுக்கு, அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆபேல் வந்து ஒரு ஆட்டை கொண்டு வெட்டி அந்த இரத்தத்தை சிந்தி அதை கரியை எரித்து தேவனுக்கு பலி செலுத்துக்கிறார். அண்ணங்கரை வந்து காய்கறிகள் அதெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துக்கிறார். இப்போது பாவ மன்னிப்புக்கு ரத்தம் சிந்தப்படணும், அந்த இரத்த பலி. இது வந்து மரபு, வேத சாஸ்திரங்கள் அது அப்படி சொல்லுது. இவர் மூத்தவர் அதை செய்ய தவறிட்டார். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் கொஞ்ச நாள் கழித்து வாக்குவாதம் சண்டை வருது. இந்த சண்டையில் இந்த மூத்தவர் பாருங்க என்னமோ டென்ஷன் ஆகி ஒரு பெரிய கல் எடுத்து, மொதல் அடிப்படி சண்டை தான் பாருங்கள், வாய் பேச்சில் ஆரம்பித்து கைத்தடி சண்டையாக மாறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து குத்துறாங்களே நம்ம பார்க்குறோமே. பாருங்க, ஜூலை 24ஆம் தேதியில் உள்ள செய்தித்தாளில் ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, ஒரு ஆட்டோக்காரர் அவர் வந்து ஒரு சாலை பக்கம் ஆட்டோ ஓட்டி கொண்டு போகிறார். அங்கே உள்ள வாலிபர்கள் இளைஞர்கள்லாம் பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு நடு ரோட்டில் ஒரு டேபிளை செட் பண்ணி ஒரு கேக்கை கொண்டு வந்து வச்சு அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துலேருந்து பயங்கரமாக தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஆட்டோ வந்து அந்த ரோட்டு சாலையில் கடந்து போகணும். ஸோ ஆட்டோ ஓட்டுநர் என்ன செஞ்சார்னா, கொஞ்சம் அந்த டேபிளுக்கு முன்னாடி நிறுத்தி அங்கே போய் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த வாலிப பசங்க வந்து முடியாது அதுன்னு சொல்ல வாக்குவாதம், ரெண்டு பேருக்கும் வாய் பேச்சு சண்டை. அந்த வாய் பேச்சு சண்டை வந்து கைத்தடி சண்டையாக மாறிடுச்சு. பிறகு இந்த வாலிப இளைஞரில் ஒருத்தன் கத்தி எடுத்து அந்த ஓட்டுநரை குத்திட்டான், அவரு ஸ்பாட்டில் அவுட். இதே மாதிரி இன்னைக்கு எப்படி நடக்குது, அன்னைக்கு அப்படி நடந்துச்சு. ஸோ வாய் தகராறு, அப்புறம் அடிப்படி சண்டை. பிறகு இந்த அடிப்படி சண்டையில் இந்த அண்ணங்கரை இந்த தம்பியை கீழே தள்ளி விட்டாப்புல,
தம்பி அப்படி கீழே அப்படியே தவிழ்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அண்ணங்கரன் அப்படியே கோபம், ஒரு பெரிய கல் எடுத்து ஓங்கி அவன் தலையை அடித்து நொறுக்கிட்டார். அப்புறம் பார்க்குற அங்கேருந்து திரும்பி பார்க்குறாரு, யாராவது பார்த்தாங்களான்னு. ஒருவன் பார்க்கல, உடனே இந்த பாடியை புதைச்சிட்டார், மண்ணுக்குள்ளே தோண்டி போச்சிட்டார். அப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி போய் விவசாய வேலையை பார்த்துருக்கிறார். அப்போ திடீர்னு அவர் அருகாமையில் ஆண்டவராகிய தேவன் தோன்றி, ஏன்பா காயினே, உன் தம்பி எங்க ஆலையை காணும் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. என் தம்பியா? நான் என்ன அவனையேவா பார்த்துட்டு இருக்க முடியும்? அவன் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி நான் அவனை மேய்ச்சி கொண்டா இருக்க முடியும்? Am I my brother's keeper அப்படின்னு கேட்குறார். அதுக்கு தேவன் சொன்னார், உண்மைதான்ப்பா, உண்மைதான், ஆனால் உன் தம்பியுடைய ரத்தம் என்னை நோக்கி கதறுகுத. அப்போ அதுக்கு என்ன பதில்? ரத்தம் பாருங்கள் பேசுமா? ரத்தம் வந்து சும்மா ரத்தம் தானே, அது வந்து ஒரு லிக்விட், அதுக்கு என்ன வாயாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்குது, ஆத்மா, அது கூக்குறிடும். தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை அப்படி கொண்டுட்டானே, இன்னசன்ட் பிளட், இன்னசன்ட் பிளட். இதே போல் பாருங்கள், இது ஆதியாகமமா? பைபிளுக்கு கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல், அதில் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம், இதே மாதிரி ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். அங்கே 9-11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஒரு கூட்டம் பக்தர்கள் அங்கே பரலோகத்தில் நிற்கிறத யோவான் என்று மகரிஷி ஐயா பார்க்குறார். அவர் பார்க்க பொழுது இவங்க யாருன்னு பார்த்தா, தேவனுடைய சாட்சிக்காக தங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தை நிமித்தம் அடித்து கொல்லப்பட்டார்கள். இன்னைக்கு மணிப்பூரில் அநேக கிறிஸ்தவர்கள் இதே மாதிரி, கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தை நிமித்தம் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிறுமியோட வீடியோ நான் பார்த்தேன், மனசே உடைஞ்சி போகிற மாதிரி, அவளை அடித்து அடித்து சித்திரவதை பண்ணாங்க. இயேசு தெய்வம் இல்லை என்று மறுதளி என்று அவளை சொல்கிறாங்க. சின்ன பிள்ளை, ஒரு 12-13 வயசு இருக்கும், அடித்து சித்திரவதை பண்ணி அவள் எவ்வளோ அடி உத வாங்கினாலும் நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு உறுதியாக நின்னான். பிறகு அவருடைய கண்ணை கட்டிட்டாங்க, கருப்பு துணி வச்சு கட்டி. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா, பட்ட பகலில் நடு ரோட்டில் பிறர் வந்து அந்த சாலையில் வராங்க போகிறாங்க, பைக்கில் எல்லாம் பார்த்துட்டு சும்மாவே போகிறாங்க வராங்க. இப்போ சமீபத்தில் 2 அன்பு மகள்மார்களை நிர்வாணம் ஆக்கி தெரு தெருவாக நடக்க வைத்தாங்க என்ற ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகி உலகமே கொந்தளிச்சு, பிறகு நம்முடைய பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்து இப்போ பல பேரை அரெஸ்ட் செஞ்சுருக்காங்க இல்லையா. அதில் பாருங்கள், இந்த எஃப்ஐஆரில் சொல்லுது, அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அநேகர் அப்படி நின்று வேடிக்கை பார்த்தாங்களாம். இந்த சிறு பிள்ளையும் போட்டு அப்படி அடிக்கும் பொழுது பல பேர் வேடிக்கை பார்த்தாங்க. அந்த சிறு பொண்ணு ஒரு வார்த்தையும் அழுகிறா, ஆனால் ஆண்டவராக இயேசுவே நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பிறகு அவள் கண்ணை கட்டிட்டாங்களையா, துப்பாக்கியை வச்சு தலையில் சுட்டு அவளை கொண்டுட்டாங்க. எதற்காக? கிறிஸ்தவள் என்ற ஒரே ஒரு காரியத்துக்காக. இதே போல தான் அங்கே பக்தர் பார்க்குறார், அநேக பேர் தங்கள் விசுவாசத்துக்காக தங்களுடைய மார்க்கத்துக்காக கொல்லப்பட்டவர்கள். அவங்க எல்லாரும் தேவனை நோக்கி, இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவரே நீர் எங்கள் நிமித்தம் பழி வாங்காமல் இருப்பீர். அவருடைய ஆத்துமாக்கள் அங்கே நம்ம என்ன பார்த்தோம், இந்த ரத்தம் இல்லையா, அந்த ரத்தம் தான் இந்த ஆத்துமா. இந்த ஆத்துமா கதறுமா, தேவனிடத்தில் கதறும், இன்னும் எத்தனை நாள், எத்தனை நாள். இது இதில் ஒரு காரியம் சொல்லணும், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அது ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், அல்லது எந்த மதத்தை சேர்ந்த இன்னசென்ட் பீப்புள். இப்போ அதுக்கு தகுதி என்னென்னா, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், தகுதி க்ரைட்டீரியா, அவங்க இன்னசென்ட் பீப்புளாக இருக்கணும். இன்னசென்ட் பீப்புளை அடிச்சு கொள்வது, ஏதாவது ஒரு பொறாமை நிமித்தம், பிஸ்னஸ் விரோதம் பொறாமை, அவனை எப்படியாவது கொண்டுடணும், அவன் இருந்தால் நம்மளால் வளர முடியாது. அல்லது ஒரு நல்ல அரசியல் அதிகாரி, அரசாங்க அதிகாரி, தன்னுடைய பணியில் நல்லா நேர்மையாக இருக்கிறவர், அவர் அடித்து கொள்ளுங்கடா, ஃபைலில் கையெழுத்து போட மாட்டாங்களாம், அவர் இருந்தால் அவங்களுக்கு வேலை நடக்காதான், அடித்து கொள்ளு
இன்னசன்ட் பிளட். இந்த இன்னசன்ட் பிளட் உள்ளவங்க இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அந்த அவங்களுடைய ரத்தம், அவங்களுடைய ஆத்மா தங்களை படைத்தவரை நோக்கி கதறும். இதை தான் அங்கே பார்க்குறோம் இல்லையா. அப்பொழுது அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் முன்பதாக தோன்றி அவங்களுக்கு புது ஆடைகளை கொடுத்தாராம். ஏன்னா ஆடையெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. மிருகங்கள் எப்படி மனிதர்களை வேட்டையாடுமோ அதே மாதிரி இவங்களை வேட்டையாடி சரீரத்தெல்லாம் கிழிச்சு. இப்போது ஒரு உதாரணம், இந்த மணிப்பூரில் அந்த ரெண்டு அன்பு மகள் மார்களை நிர்வாணப்படுத்தி, கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி வீதி வீதியாக நடக்க வச்சாங்களே, ஒருவேளை அந்த ரெண்டு பெண்களையும் சுட்டு கொன்று அவங்கள வந்து காலி பண்ணியிருந்தா அந்த ரெண்டு பிள்ளைகளும் அநியாயமாக இந்த ரோடில் வீதியில் நிர்வாணமாக தான் கடந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஆத்மாவும் நிர்வாணமாக தானே அங்கே போய் தேவ சமூகத்தில் போய் நிற்கும். இதற்காக தான் பரஞ்சோதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ள ஆடையை கொண்டு அங்கே இருக்க அத்தனை பக்தர்களுக்கும் கொடுத்தாராம். இதை அணிந்து கொள்ளுங்கள், அணிந்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு காலம் சீக்கிரம் வருது, நான் அப்பொழுது நியாயம் தீர்ப்பேன், நான் அப்பொழுது நீதி செய்வேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை பேசினாராம். தேசத்தில் அழிவுகள், இயற்கையின் சீற்றங்கள், நியாய தீர்ப்புகள் எல்லாம் வருவதற்கு ஒரு காரணம் குற்றம் இல்லாத ரத்தம் சிந்தப்படுதல். இப்போ ஒரு சின்ன பிள்ளையை கடத்திட்டு போகிறாங்க, அதை நரபலி செலுத்துகிறாங்க, அது இன்னசென்ட் பிளட்டு. இப்போது அபார்ஷனுக்குள்ள இந்த கரு எனக்கு வேண்டாம், இந்த சிசு எனக்கு வேண்டாம், அதை அழிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றம், இன்னசென்ட் பிளட், மகா பெரிய பாவம். தான் எதுக்கு சாகரம் கூட தெரியாம அந்த சிசு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு தாயின் கர்ப்ப பையிலிய அது சுடுகாடா மாறி விடுகிறது, அதுவும் ஷெடிங் ஆஃப் இன்னசென்ட் பிளட். இதனால தான் சாபம், ஒரு குடும்பத்தில் ஏன் சாபம் வருது, இதனால தான் குற்றமில்லாத ரத்தம் அங்கே சிந்தப்படுகிறது. அந்த அபார்ஷன் செய்வதை ஒரு அனிமேஷன் வீடியோ நான் பார்த்துருக்கேன். அதை உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கும் பொழுதே என் இருதயம் சுக்குநூறாக உடையுது. ஒரு கத்தியை வச்சு அந்த குழந்தைய பீஸ் பீஸாக டாக்டர் வெட்டுறாங்க, அது அப்படியே துடியாக துடிக்குது, பீஸ் பீஸாக விட்டுறாங்க. அல்லது இன்னொரு வகையில் வந்து சக்ஷன், சக்ஷன் சக்குன்னு அப்படி இழுக்கிறது, அதுலேயும் அது அதோடைய சதை உறுப்புகள் அத்தனையும் பீஸ் பீஸாக செதறுது. அல்லது மருந்து மாத்திரை கொடுப்பது, நம்ம தேசத்தில் அந்த கிராமப்புறங்களில் அதுலேயும் பாருங்கள், நம்ம ஊரில் அண்டிப்பட்டி பக்கத்தில் உசிலம்பட்டின்னு இருக்கு இல்லையா, அங்கே இந்த கலிப்பால் கொடுத்து கொள்கிறாங்களா இல்லையா சிசுக்களை, அந்த சிசு அந்த கள்ளிப்பாலை குடிக்கும் பொழுது அது எப்படி துடி துடியாக துடித்து சாகும். இப்போ நம்ம ஒரு பாய்சன் குடித்தா எப்படி துடி துடியாக துடித்து நுரை தள்ளி சாகிறோம், அதே மாதிரி தான் அதுவும் சாகும். என்ன? ஸோ இன்னசென்ட் லைஃப் கில்ட். எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஒரு தேசத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு நியாயத்தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு வழங்குவதற்கு இவைகள் ஒரு காரணம். இது குடும்பத்திலையும் ஊர்லேயும் தேசத்திலையும் சாபத்தை கொண்டு விடும். இவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். இதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டதை, தேவ கோபம் நம் நடுவில் குடும்பத்தில் வராதபடிக்கு முற்றிலுமாக மனம் திரும்பி அவற்றும் பாவம் மன்னிப்பு கேட்போம். பிரார்த்தனை செய்யலாமா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிற சுவாமி, உம்முடைய ஜனங்கள் முற்றிலுமாக தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் பொழுது நீர் மனம் இறங்கும் நல்ல தெய்வமாக இருக்கிற சுவாமி, பயங்கரமான அக்கிரமங்கள் செய்த அந்த மன்னாசே மன்னர், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தின மன்னாசே மன்னர், அவர் பிற்காலத்தில் தன்னை தாழ்த்தி
உம்மை நோக்கி மன்றாடி மனம் திரும்பின பொழுது நீர் அவருக்கு மனம் இறங்கினீர் என்று இந்த வார்த்தை சொல்கிறது. எருசலேம் பட்டணம் முழுக்க இரத்த வெள்ளத்தால் முழுக செய்த ஒரு மனுஷனுக்கு நீர் மனம் இறங்குவீரனால். இந்த அன்பு பிள்ளைகளை பாருங்க, சுவாமி எந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை அவர்கள் தப்பு செய்தார்களோ, தப்பு தப்பு தானே சுவாமி, தவறு தவறு தான், தண்டிக்கக்கூடியது. ஆனாலும் இப்பொழுது அவர்கள் மனஸ்தாபப்பட்டு நோக்கி மன்றாடுகையில் நீர் அவர்களுக்கு மனம் இறங்கி இப்பொழுது அவர்களை மன்னித்து இந்த அக்கிரமங்கள் அவர்களை விட்டு நீங்க செய்து உம்முடைய காரூணியத்தினால் அவர்களை எல்லா அக்கிரம செயல்களையும் மன்னித்து அவர்களை புதிய சிருஷ்டியாக மாற்க முடியாக அவர்களை நான் பிரார்த்தனை செய்கிறேன் சுவாமி. இன்று முதல் இவர்களுக்கு விரோதமாக நிற்கின்ற இந்த சாபம் நீங்கி போவதாக, ஒரு புதிய நன்மை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக, எம்பிரமனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கின்றேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ.